ஹே ஃபாம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த 2024 டிவிஎஸ் கிராம்ப்ளர் 125cc இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா டிவிஎஸ் பார்த்தேன்னா ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து எதோட பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நீங்கள் மறந்துடுவீங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், இந்த பைக்கோட டிசைன் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோனின் 225 பிளாட்ஃபார்மில் இருந்தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ டிசைன் வைஸும் சரி, இன்ஜின் வைஸும் சரி, ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து 100% ஃப்ரீ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுவே எனக்கு போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிஎஸ்லேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிராம்ப்ளர் பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிவிஎஸ் ரோனின் 225 ஸ்கிராம்ப்ளர் பைக் தாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரோடு கம்ஃபர்ட்டும் சரி, பைக் கம்ஃபர்ட்டும் சரி வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு 125cc பைக்கு வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒர்த்தபிளான பைக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் அண்டு ஃபீல்னஸ் கொடுத்தது தாங்க அந்த ரோனின் 225. ஸோ அந்த பைக்கோட பிளாட்ஃபார்மில் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கு 125cc ஒரு யூனிவர்ஸே கலக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த பைக்ல 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல உங்களுக்கு ஸ்பிளிட் சீட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்கிராம்ப்ளர் பைக்கை பொறுத்தளவுக்கு ஸ்பிளிட் சீட்ஸ்லாம் வரவே வராதுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான அந்த ஃபிளாட் சீட் மட்டும்தான் இந்த பைக்லையும் அவைலபிளாக இருக்க போகுது. ஸ்கிராம்ப்ளர் 125cc இருந்தாலுமே உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்கறனால உங்களுக்கு டாப் எண்டும் சரி, இனிஷியல் பிக்கப்பும் சரி வேற மாதிரி இருக்கும் இந்த பைக்ல. இந்த பைக்கோட சஸ்பென்ஸ் அந்த ஸ்கிராம்ப்ளர் 225 இருக்க கம்ஃபர்டபுள் இந்த பைக்லையுமே நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா நீங்கள் டிராஃபிக்கில் நிறைய டைம் இந்த பைக் எடுத்துகிட்டு 125cc அப்படின்னா டிராஃபிக்கில் சுற்றுற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வாங்கலாம். வாங்குறதுனால இந்த பைக்கை சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுனால தப்பு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இந்த பைக்கில் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். மொத்தம் இந்த பைக்கை எத்தனை வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த பைக்கை வந்து எத்தனை வேரியண்ட்லாம் லான்ச் பண்ண போகிறது கிடையாது, சிங்கிள் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிரேக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கோட தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு சிங்கிள் வேரியண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் தான் வரப்போகுது. அடுத்ததான் உங்களுக்கு டிவிஎஸ் பைக்குனாலே தெரியும் உங்களுக்கு மோட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மோட்ஸ் இந்த பைக்லேயுமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அர்பன் ரெயின்சோல் இந்த மாதிரி மோட்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த டிவிஎஸ் ரைடரில் இருக்கும், அடுத்து 4Wheel இருக்கும், அது அப்பாச்சி 4V 200 4Wheel இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே இந்த பைக்லேயுமே கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட லைட்னிங் செஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் LED தான் வரப்போகுது. டெய்ல் லைட்டு LED, 4 இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா LED தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 120,000 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அண்டர் 120,000 ஒரு பெஸ்ட் ஸ்கிராம்ப்ளர் பைக் இதுதாங்க. ஓகே ஃபேம், இதோட பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கேஸ், பார்த்து பார்க்கலாம்.